Hi friends, welcome to drama series. Samay, இன்னைக்கு நாம பார்க்க போறது behind your smile episode number 2 தமிழ்ல பார்க்க போறோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு நீலாம்பரி படைப்ப படத்துல திரும்ப திரும்ப போட்டோஸ பாத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல கல்யாண போட்டோவ. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க அம்மா ரெண்டு பேரோட போட்டோவையும் பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினோட அம்மா கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடியே போயிட்டு வண்டியை விட்டு இறங்குங்க இறங்குங்க நான் உங்ககிட்ட ஒன்னு பேசணும் பேசணும் அப்படின்னு அவங்க ஸ்கூல் பையனா இருக்கு எழுதி எடுத்துக்கோ புதுசா ஒரு ஆர்டர் வந்திருக்கா, அதை நீ ஒழுங்கா பண்றியான்னு பாக்க
வாங்கலாம் அப்படின்னு மேனேஜரை கூப்பிட்டு ஆர்டரை சொல்ல சொல்றாங்க. வரிசையா ஆர்டரை சொல்றேன் அப்படின்ற பேர்ல நிறைய கடகடன்னு ஜெனி ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்கல்ல அதே மாதிரியே சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு போயிடுறாங்க. மேனேஜர் ஜெனி கிட்ட கேக்குறாங்க இவ கரெக்டா சொல்லுவாளா அப்படின்னு. அதனால ஜெனியும் போய் பாருன்னு சொல்றாங்களா. மேனேஜர் வந்து ஒட்டு கேட்டா நம்ம ஹீரோயின் கரெக்டா எல்லா ஆர்டரையும் சொல்றாங்க. மேனேஜருக்கே ஆச்சரியமா போயிடுது. இப்போ குக் பண்றவங்களும் நீ கரெக்டா சொல்லிட்ட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு வந்துட்டு அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ வராங்களா உடனே ஜெனி நீ என்னதான் பார்க்க வந்தியான்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ நேரா ஹீரோயினோட பக்கத்துல போயிட்டு உனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு குடுக்குறாங்களா. டக்குன்னு ஜெனி நம்ம ஹீரோயினை பிடிச்சு இழுத்துட்டு இது என்னன்னு தெரியுமா என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங் அப்படின்னு அதை குப்பைக்குள்ள போட்டு குப்பையை கலைச்சு விட்டுட்டு உடனே அதை எனக்கு தேடி கொடுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ சாரா சொல்லிருப்பாங்கல்ல எனக்கு வீடு ரெண்டு பே பண்ணணும் அப்படின்னு அதை யோசிச்சு பாக்குறாங்க. வேலையை விட்டு போக முடியாது அதனால குப்பையை கிளறி கிளறி அதுக்குள்ள இருந்தே ரிங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதை பாத்துட்டு இருக்காங்களா. அப்போ மேனேஜர் அங்க வராங்க. உடனே நம்ம ஹீரோ நீ தானே இங்குள்ள மேனேஜர் அப்படின்னா உன்னோட ஓனருக்கு ஹெல்ப் பண்ணு ரிங்க தேடுறதுக்காக அப்படின்னு அந்த குப்பையில இருந்து ரிங்க தேட சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வந்த டிரெஸ் ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு நீ இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்க்க பார்க்க ஜெனிக்கு செம்ம காண்ட் ஏறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த டிரெஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஜெனி செம்ம காண்ட்ல நின்னுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஜெனியோட அப்பாவை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. எதுக்காகனா ஹீரோயினோட அம்மாவோட கம்பெனி இருக்குல்ல அத இந்த நிலைமைக்கு மாத்துறதுக்கு முக்கியமான காரணமே ஹீரோவும் இந்த ஜெனியோட அப்பாவும் தான். அதனால ஜெனியோட அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்ப ஜெனியோட அப்பா சொல்றாங்க நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா உனக்கு ஒரு அவார்ட் கிடைக்க போகுதுல்ல அந்த அவார்டோட ஆஃப்டர் பார்ட்டிக்கு என்னோட பொண்ணை கூட்டிட்டு போ. அவர் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கா அதனால அவளை கூட்டிட்டு போ. உனக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்ட்டிக்கு போறது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா என்னோட பொண்ணை கூட்டிட்டு போயே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த சீன் கட் ஆகுது. ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. உடனே சாரா போயிட்டு அழற மாதிரி பண்றாங்க. ஹீரோயின் என்னாச்சுன்னு கேக்குறாங்களா. அதுக்கு சாரா சொல்றாங்க எனக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது எனக்கு நடிகை ஆகணும்னு ஆசை ஆனா அந்த ஸ்கிரிப்ட்ல பணக்காரி மாதிரி டிரெஸ் இருக்கணும் பணக்காரி மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ தான் பணக்காரியாச்சு எனக்கு நடிக்கிறதுக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ரொம்ப ஈஸி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மறுபடியும் சாரா அழுதுட்டே சொல்றாங்க பணக்காரி மாதிரி டிரெஸ் பண்ணணும்னா என்கிட்ட அந்த மாதிரி ஒரு டிரெஸ் கூட இல்லையே நான் என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சாராவ கிளம்ப சொல்லி ஹீரோயினோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. சாரா கேக்குறாங்க இங்க நிஜமாவே வரலாமா நம்ம எப்படி உள்ள போறதுன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க யாரு பாக்காத மாதிரி உள்ள போயிட வேண்டியதான் அவ்வளவுதான் அப்படின்னு. உடனே சாராவும் கேஷுவலா போற மாதிரி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போறாங்க. வீட்டுக்கு வெளியில இந்த வீட்டுக்குள்ள யாரும் போக கூடாது அப்படின்ற மாதிரி போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க. அதையும் மீறி ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. அதை பார்க்கக்கூடிய சாராவுக்கு இது வீடா இல்லைன்னா பங்களாவா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய வீட்டை அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப அழற மாதிரி போயிடுறாங்க. ஏன்னா அது அவங்களோட வீடாச்சே. அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் இருக்கக்கூடிய போட்டோ உடஞ்சிருக்குமா அதை பார்த்து அழறாங்க. அதை எடுக்க போறாங்களா அது கையில குத்திரும் அப்படின்றதுக்காக சாரா உடனே போயிட்டு நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பேக்ல எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இனி ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க பியானோ இருக்குது அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது இந்த பியானோவை அவங்க அம்மா கூட வாசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஞாபகத்தை வச்சுதான் இப்ப பியானோ வச்சு அவங்க அம்மா தான் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாரா கிட்ட சொல்றாங்க சாரி உன்னோட டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேல அப்படின்னு. அதுக்கு சாரா சொல்றாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல நீ இப்ப நல்லா தானே இருக்க இங்க இருந்து வேற ஏதாவது நம்ம எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு இங்க என்னோட டிரெஸ் எல்லாமே இருக்கும் அதை யாருமே எடுத்துட்டு போயிருந்திருக்க கூடாது அப்படின்னு நேரா சாராவை கூட்டிட்டு வார்ட்ரோப்க்கு போறாங்க. அங்க நிறைய டிரெஸ் இருக்குமா அந்த டிரெஸ்ல சாராவுக்கு ஒரு டிரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். சாரா சொல்றாங்க இந்த டிரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு. நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா டிரெஸ்ஸையுமே நம்ம எடுத்துட்டு போவோம் இதை வித்தோம் அப்படின்னா நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாராவும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டிரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க.
வராங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு துணி எல்லாத்தையுமே விக்கிறதுக்காக சமக்க முடியாம சமந்துட்டு வராங்களா. அப்போ ஒரு கார் வந்து நிக்குது. போய் பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் காருக்குள்ள ஏறன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் உள்ள ஏறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஹீரோ கேக்குறாங்க, என்னாச்சு, எதுக்காக ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கன்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் பாத்துட்டு இருந்தேன். எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரீங்க. நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாமே ஒரு கோஇன்சிடன்ஸ், அவ்வளவுதான் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின், ஆனா கோஇன்சிடன்ஸ்ல கூட நீ எனக்கு ஹெல்ப் பண்றியே, அதனால நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாமா, நீ உன்னோட நம்பரை கூட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான், ஐயோயோ என்கிட்டதான் மொபைல் இல்லையே, அதான் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ, சரி ஓகே, உன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கரெக்டா மொபைல் வாங்குற ஷாப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின், எனக்கு மொபைல்லாம் வேண்டான்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஆனா நான் உனக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கால் பண்ணணும் அப்படின்னா உன்கிட்ட மொபைல் இருக்கணும்ல, அதனால இந்த மொபைலை எடுத்துக்கோ, உனக்கு எப்ப காசு வருதோ அப்ப நீ திருப்பி கொடுன்னு. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு ஒரு மொபைலை வாங்கிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் துணியெல்லாம் வித்தாச்சு. அந்த காசை கொண்டு போயிட்டு சாரா கிட்ட கொடுக்குறாங்க. சாரா அந்த காசை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. போட்டுட்டு கண்டிப்பா நீ செலக்ட் ஆயிடுவ அப்படின்னு சாராவுக்கு கொஞ்சம் மனசுல அப்படியே ஹீரோயினை பத்தி நல்ல எண்ணம் வருது. இருந்தாலும் ட்ரெஸ் தூக்கி போட்டு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு நம்ம வாடகையே கொடுத்தாகணும், அதனால நீ போயிட்டு வாடகை கொடுக்குறியா. அந்த டெவில் இருக்கானே ராட்சசன், எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்காது, அதனால நீ போயிட்டு அவன் கிட்ட காசு கொடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே ஓகே, அவனோட வீட்டு அட்ரஸ் கொடுன்னு சொல்றாங்க. சாராவும், அவன் ஒன்னும் வீட்டுல தங்கல, அவன் ஒரு ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கான் அப்படின்னு அட்ரஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டலோட அட்ரஸ் தேடி போறாங்க. ஹோட்டல் ரூம் குள்ள போறாங்களா, அங்க இருக்கவங்க சொல்றாங்க இந்த ரூம் தான் ஹீரோ இருக்கிறது, உள்ள போங்க உள்ள போங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் இப்ப ரூம் திறந்து உள்ள போறாங்க. உள்ள யாருமே இருந்த மாதிரி இருக்காது, ஆனா டிவில டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறமா வேற யாராவது வெளியில இருக்காங்களான்னு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்து ரோபோட் கூட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தனிமையில இருப்பாங்கல்ல, அதனால ரோபோட் கூட தான் எப்பவுமே பேசுறத வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. ரோபோட் கிட்ட சொல்றாங்க, ஃபீலிங்ஸ் முக்கியமே கிடையாதுல்ல அப்படின்னு. நம்ம ஹீரோயின் இங்க இருந்து அப்படி ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்களா. டக்குன்னு நம்ம ஹீரோ, யாரா அது அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் நினைட்டு இருக்காங்களா, நம்ம ஹீரோயினோடனே நான் இங்க வாடகை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், வேற எதுக்காகவும் வரல அப்படின்னு பதறி போயிட்டு பேக்ல இருந்து அவசர அவசரமா காசு எடுக்கிறாங்க. அப்போ ஒரு ஜார் மேலதான் பேக வச்சிருப்பாங்க, அந்த ஜார்ல இருக்கக்கூடியது எல்லாமே கீழே சிந்திடுது. நம்ம ஹீரோயின், ஓய்யோ இது எல்லாத்தையும் நானே கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெஸ் மேலையுமே அது கொட்டிடுச்சு. ஹீரோவும், போதும் அதை விட, நான் வேற யாரையாவது வச்சு கிளீன் பண்ணிக்கிறேன், நான் உனக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. ஹீரோயின், வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்களா. ஹீரோ கேக்குறாங்க, இந்த ட்ரெஸ்ஸோடய நீ வீட்டுக்கு போவ, பஸ் ஏறி தானே போவ அப்படின்னு. ஹீரோயினும், ஆமா சரி ஓகே, நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இப்ப ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு. ஹீரோயினை தான் மாத்திட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ ஏதாவது பார்ட்டிக்கு போக போறியா, ஏன்னா நீ டான்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தது நான் பார்த்தேன், நான் வேணா உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கவா, எனக்கு அந்த டான்ஸ் தெரியும்னு. ஹீரோவும் ஓகே சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோவுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரமா டான்ஸ் சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குதா. யாருன்னு போய் திறந்து பார்த்தா ஜெனி தான் வந்திருப்பாங்க. ஜெனி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நம்ம ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போகணும்ல, அப்போ உனக்கு டான்ஸ் ஆட தெரியணும்ல, நான் உனக்கு டான்ஸ் ஆட சொல்லி கொடுக்குறேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு சொல்றாங்க, ஆல்ரெடி எனக்கு ஒரு டீச்சர் கிடைச்சிட்டாங்கன்னு. யாருன்னு ஜெனி பார்த்தா ஹீரோயின். ஹீரோயினை பார்த்தோடனே ஜெனிக்கு காண்டே இருது. ஆனா நம்ம ஹீரோயின், நான் இங்க இருந்து கிளம்புறேன் ஜெனி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்காத, நான் வாடகை தான் கொடுக்க வந்தேன், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு அங்க இருந்து குடுக்கணும்னு ஓடி போயிடுறாங்க. இருந்தாலும் ஜெனி செம்ம கோபத்துல நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எப்பவுமே நூடுல்ஸ் தான் சாப்பிடுவாங்களா, அதனால நூடுல்ஸ் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெனி நம்ம ஹீரோ கிட்ட, நீ எதுக்காக எப்பவுமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, உன்னோட கண்ணுக்கு நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சாரா என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு, சரி ஓகே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாங்களா. ஹீரோ, நான் டின்னர் சமைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்பதான் சாரா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல உடம்பு ஃபுல்லா தொளியோட உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் சாரா வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க, வந்து பார்த்துட்டு, நீ யாருடா இங்க உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு
இருக்க அப்படின்னு ஹீரோவை திட்டுறாங்க. அப்போ ஒரு ஏணி சாராவை அடிக்கிற மாதிரி போயிடுமா, உடனே நம்ம ஹீரோ கையில இருந்த நூடுல்ஸ கீழே போட்டுட்டு சாராவை காப்பாத்திருப்பாங்க. அப்போ சாராவோட அப்பாவும் வந்துட்டு நல்லவேளை நீ என்னோட பொண்ணை காப்பாத்தின வா அப்படின்னு ஆபீஸ் ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம வேலையும் கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு சாப்பிடுறதுக்கு நூடுல்ஸ் வேணும், நூடுல்ஸ் கீழே கொட்டிடுச்சு அப்படின்னு இனி ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நூடுல்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்களா? சாரா கேக்குறாங்க, நான் உனக்காக ஏதாவது சமைச்சு தரேன், நூடுல்ஸ் வேண்டாம் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ முடியாது, நான் இதை தான் சாப்பிடுவேன், இதுதான் என்னோட வழக்கம் அப்படின்னு நூடுல்ஸையே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா சாரா வீட்டுல இருந்து வெளியில இறங்கி வரும்போது அவங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் யாருக்கும் மெசேஜ் பண்ணிருப்பாங்கல்ல, அங்க இருந்துதான் ரிப்ளை வந்திருக்கும். ஆனா அது நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து சாரா மறைக்கிறாங்க. எதுக்காக மறைக்கிறாங்க அப்படின்னு நமக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்களா, சாரா வா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. அப்போ ஒரு பாட்டி வந்துட்டு மெனுவை வச்சுட்டு ஆர்டர் பண்ண முடியாம தவச்சிட்டு இருப்பாங்களா, நம்ம ஹீரோயின் போயிட்டு சொல்றாங்க, அந்த கஸ்டமர் இருக்காங்கல்ல அவங்க சாப்பிடுறது இந்த மெனு, இவங்க சாப்பிடுறது இந்த மெனு, இதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், உங்களுக்காக நான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கவா அப்படின்னு பாட்டியும் ஓகேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப ஆர்டர் எடுத்துட்டு கீழே இறங்கி வரும்போது வக்கீல்கள் மூணு பேர் வந்து நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரியல, என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை அந்த வக்கீல்கள் தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ அந்த டைம்ல கரெக்டா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வராங்களா, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வெக்க வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்கு, அதனால தலைய தொங்க போட்டுக்கிறாங்க. சாரா அதை பார்த்து சிரிச்சுட்டு ஹீரோவை பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிட்டே உள்ள போறாங்க. நம்ம ஹீரோவுக்குமே ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுல ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, ஹீரோயின் எப்படி ஜெயில இருந்து வெளியில வருவாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.